வீட்டிற்குள் திருடன் வந்தால் அலாரம் ஒலிக்கும் கருவி, ரயில்களில் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் பயோ டாய்லெட், அரக்கு சீல் வைக்கும் கருவி. இப்படி 14 கண்டுபிடிப்புகளை தந்த இளம் பெண் விஞ்ஞானி மாஷா நசீம். தேசிய இளைஞர் விருதினை குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானி திருமதி மாஷா நசீம் பெற்றிருக்கின்றார். விஞ்ஞானம் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளை கற்பிக்கும் சேவையை பாராட்டி 2018 ஜனவரியில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தேசிய இளைஞர் விழாவில் இவருக்கு விருது வழங்கப்பட்டது. தன்னுடைய பள்ளி பருவத்திலேயே தன் அறிவியல் ஆக்கத்திறனால் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தேசிய மற்றும் சர்வதேச விருதுகளை பெற்றிருக்கின்றார். தற்போது மாஷா ஆக்கப்பயிற்சி பள்ளி தொடங்கி மாணவர்களுக்கு அறிவியல் பயிற்சி அளித்து வரும் மாஷா நசீம். நான் பிறந்தது வளர்ந்தது திருநெல்வேலி மாவட்டம். பள்ளி படிப்பை அங்கேயே முடித்தேன். சிறு வயதிலிருந்தே புதிதாக ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. நான் பள்ளியில் படிக்கும் காலகட்டங்களில் சக மாணவர்கள் விளையாட்டு, நடனம், இசை இப்படியாக பல்வேறு திறன்களை வளர்த்து கொண்டிருந்தனர். ஆனால் எனக்கு புதிய கண்டுபிடிப்புகள் மீதே ஆர்வம் அதிகமாக இருந்தது. எனக்கு 9 வயது இருக்கும்போது பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் வீட்டிற்குள் திருடன் வந்தால் எப்படி தெரிந்து கொள்வது என்பதற்கான அலாரம் ஒன்றை கண்டுபிடித்து வைத்தேன். என்னுடைய இந்த முதல் கண்டுபிடிப்புக்கு நண்பர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. அனைவருடைய பாராட்டும் நான் தனித்துவமாக இருப்பதாக உணர்த்தியது. அவர்களின் பாராட்டுகள் தான் மேலும் என்னை புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை எனக்குள் விதைத்தது. அதன்பின் அதிநவீன ரயில் கழிவறை மற்றும் அரக்கு சீல் வைக்கும் கருவி, விஐபி பாதுகாப்பு சிஸ்டம், எரிபொருள் வழங்கும் எளிய முறை என்று 14 புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கினேன். என்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கு 2 சர்வதேச விருதுகளும் 5 தேசிய விருதுகளும் பெற்றிருக்கின்றேன். கடந்த 2011 நடந்த சட்டசபை தேர்தலின் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சோதனை முறையில் என்னுடைய அரக்கு சீல் வைக்கும் கருவியை தேர்தல் ஆணையம் பரிந்துரைப்படி பயன்படுத்தப்பட்டது. தமிழக அரசு எனக்கு மாநில இளைஞர் விருது வழங்கியது. அதனை முதல்வர் ஜெயலலிதா அம்மா கரங்களால் பெற்றது பெரும் பேறு. என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்தவர் என்னுடைய தந்தை காதர் நசீம் முதின்தான். கணவரும் இப்பொழுது உற்சாகப்படுத்தி வருகின்றார். எங்களுடைய சமுதாயத்தில் பெண்கள் அவ்வளவாக வெளியில் வருவதே கிடையாது. சொந்தங்களும் என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் சிலரும் அப்பாவிடம் எதற்கு இந்த வேலையெல்லாம் என்று அறிவுரை கூறினார்கள். அவற்றையெல்லாம் உடைத்து என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த பெருமை என் அப்பாவையே சேரும். அன்று அறிவுரை கூறிய அனைவரும் இன்று என்னை பாராட்டுகின்றார்கள். அறிவியல் துறையில் என்னுடைய முன்மாதிரி முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான். என்னுடைய கண்டுபிடிப்புகள் மூலம் நான் அப்துல் கலாம் ஐயாவை சந்திக்கும் வாய்ப்பு 14 வயதில் எனக்கு கிடைத்தது. என்னுடைய கண்டுபிடிப்புகளை பார்த்து பாராட்டினார். என் வாழ்வில் மறக்க முடியாத நாட்கள் அவை. நான் எம்டெக் வரை படித்திருக்கின்றேன். படிப்பு முடிந்ததும் ஆக்கத்திறன் குறித்து பள்ளிகளில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். மாணவர்கள் பல பேர் அறிவியல் ஆக்கத்திறனில் ஆர்வமாக இருந்தனர். அவர்களுக்கு நாகர்கோவில் மாஷா அறிவியல் ஆக்கத்திறன் பயிற்சி பள்ளியை நடத்தி வருகின்றேன். இங்கு பல்வேறு புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை செய்ய மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றேன். மாணவர்களுக்கு தோன்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பற்றி யோசனைகள் எப்படி செயல்படுத்துவது என்பதை பற்றி கற்றுத்தரப்படுகின்றது. பொதுவாக இது போன்ற கண்டுபிடிப்புகளை அறிவியல் விஞ்ஞானிகள் தான் செய்வார்கள் என்று சிலர் தவறாக நினைத்து விடுகின்றார்கள். பெற்றோர்கள் மத்தியில் இது குறித்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கின்றது. தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாய் என்று சொல்வார்கள். அதுபோல படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தோன்றும் வித்தியாசமான எண்ணம்தான் ஒருவரை ஆக்கப்பூர்வ விஞ்ஞானியாக்கும் என்பது என்னுடைய கருத்து. எங்களுடைய மாஷா அறிவியல் ஆக்கத்திறன் பயிற்சி பள்ளியில் பயின்ற பள்ளி மாணவர்கள் 7 பேரின் புதிய கண்டுபிடிப்புக்கு தேசிய விருது கிடைத்திருக்கின்றது. கண்டுபிடிப்பு என்பது மிகவும் எளிமையானது. அதற்கு வயது தேவையில்லை. ஆண் பெண் பாலின பாகுபாடும் தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் கண்டுபிடிப்புகளை உருவாக்கலாம். அன்றாட வாழ்வில் மக்களுக்கு தேவைப்படுகின்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளை நமக்கு தேவைப்படுகின்றது. அப்படியான அறிவியல் கண்டுபிடிப்புகளை பள்ளி மற்றும் கல்லூரியில் மாணவர்கள் ஆய்வறிக்கையாக கொடுக்க வேண்டும். ஆனால் தற்போது கல்லூரிகளில் கொடுக்கப்படும் ஆய்வறிக்கைகள் மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்படுவதால் ஏற்கனவே செய்து வைத்திருப்பதை வாங்கிக் கொள்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். மதிப்பெண் மட்டும் மாணவர்களை உருவாக்காது, திறமைதான் அவர்களை உருவாக்கும். தற்போது என்னுடைய பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றேன். இந்த பயிற்சி பள்ளியை தேசிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். அதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுவேன். அறிவியல் ஆக்கத்திறன் குறித்து தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன். இது குறித்து விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்துவேன். மாணவர்கள் மாஷாவை போல் விஞ்ஞானியாக வேண்டும் என்று சொல்லும்போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி எந்த விருதுக்கும் இணையாகாது என்கின்றார். சிங்கப்பூர் நான்யான் டெக்னிக்கல் பல்கலைக்கழகம் இவரை பட்ட மேற்படிப்பு படிக்க கல்வி உதவித்தொகையுடன் படிக்க அழைத்தது. அந்த அழைப்பை நிராகரித்து, தமிழ்நாட்டில்தான் என் படிப்பு, ஆராய்ச்சி எல்லாம், என் அறிவு தாய் நாட்டுக்கே பயன்பட வேண்டும் என்றார் இவர். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.